இப்போதைய நிலைமையில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ற யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நிணியமானது ஒரு பாரிய குற்றச்சாட்டை ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தது. அது குறிப்பாக எல்லோராலும் சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால், வடக்கிலே இயங்குகின்ற வடகிழக்கிலே இயங்குகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு மேலதிகமாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வடக்கிலே இருக்கிற அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தாங்கள் நேரடியாகவே வந்து இயங்குகிற தன்மை காணப்பட்டது. அதுவும் குறிப்பாக நிதியை எங்கு பெறுகிறார்கள் அல்லது எந்த மக்களுக்குரிய நிதி என்றதை பற்றி ஏதும் இல்லாமல் தாங்கள் அங்கிருந்து தாங்களே திட்டங்களை எழுதி அந்த திட்டங்களை கொண்டு வந்து இங்கு செயல்படுத்துகிறார்கள் என்றதும், ஆகவே இங்குள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளுடன் கலந்துரையாடவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. இங்கே இதுக்கு காரணமாக சொல்லப்படுவது என்னென்றால், இங்கே பிரதமர் அலுவலகத்துக்குள்ளே இருக்கிறதா அரசு சார்பற்ற நிறுவனங்கள கண்காணிப்பும் வழிநடத்தலும் அல்லது அமைச்சர் மனகுணேசனுக்கு கீழே இருக்கிற நல்லிணக்க அமைச்சுக்கின் கீழே இது வருகிறதான்ற ஒரு குழப்பமும் இங்கே இருக்கிறது. உண்மையிலே இதை பற்றி ஆராய்ந்தால், திட்டமிடல் அல்லது அனுமதி பெறல் அல்லது திட்டங்களை சமர்ப்பித்தல் போன்றவை எல்லாமே இன்னும் நான் நம்புகிறேன் இவருக்கு கீழே யார் பிரதமர் அலுவலகத்துக்கு கீழே தான் இருக்கின்றது. ஆனால் மனோகணேசன் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சுக்கு கீழே ஆக நான் நினைக்கிறேன் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்வதற்குரிய செயலகத்தின் செயற்பாடு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக இப்போ புதிய நிறுவனங்கள் பலதை உருவாக்குவதை புதிய அமைப்புகளை உருவாக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மிக அண்மை காலமாக வடகிழக்கிலே அல்லது தெற்கு பகுதியிலே சுனாமி தாக்கம் ஏற்பட்டதன் பின்னர் பல நிறுவனங்கள் புதிதாக வந்து இறங்கி வேலை செய்தன. அவற்றுக்காக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தாங்களே இணைந்து அதற்கு முன்னரும் பின்னருமாக பல மாவட்ட மட்டத்திலான அரசு சார்பற்ற அமைப்புகளை உருவாக்கினார், இணையங்களை உருவாக்கினார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டு கடுமையான யுத்த காலத்திலே அரசு சார்பற்ற நிறுவனங்களை இணைப்பதும் மக்களுக்கு சரியான முறையில் பங்கிடுவதும் அரசு கட்டமைப்புகளோடு இணைந்து வேலை செய்வதுமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது. இந்த மனோகணேசனின் கீழ் இந்த அமைச்சு வந்ததன் பின்னர் அவர் செய்த ஒரே ஒரு வேலை, அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட சம்மேளனங்கள் என்று ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அதற்குரிய கலந்துரையாடல்களை முறையாக செயற்படுத்தாமல் நான் நினைக்கிறேன் கொழும்பிலே உள்ள 2-3 சிவில் செயற்பாட்டாளர்களை இணைத்து அவர்கள் ஊடாக அதை செயற்படுத்த முனைந்தார். அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு அது இந்த அமைப்பு தொடர்பான ஒரு பிரச்சாரத்தை செய்யும்போது நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்களால் முறையான பதில்களை கூற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் சிவில் அமைப்புகளையும் இவர்கள் அந்த அமைப்பிலே பதிய முற்பட்டது எங்களுக்கு பலத்த சந்தேகங்களை ஏற்பட்டது. உண்மையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சிவில் அமைப்புகளும் ஒரே அணியில் நின்று செயற்பட போகிறதுன்றால் அது ஒரு பெரிய சிவில் அமைப்பு. இந்த சிவில் அமைப்பை வந்து ஒரு அரச இயந்திரத்தின் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனம் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? அவ்வாறு கட்டுப்படுத்த முடியுமாயின் அவர்கள் எவ்வாறு சிவில் சுதந்திரமான ஜனநாயக முறையிலான சிவில் செயற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற சந்தேகம் எங்களுக்கு இயல்பாக எழுந்தது. குறிப்பாக யாழ்ப்பாண அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ற இணையம் இருக்கக்கூடியதாக அதுக்கு மேலதிகமாக மாவட்ட செயலகத்திலே அரசு அதிபர் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே அவர்கள் ஒரு புதிதாக ஒரு மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களில் மாவட்ட சம்மேளனம் ஒன்றை உருவாக்கி அதுக்கு அங்கு கூறப்பட்டிருக்கிறது, இனி
பிரதேச ரீதியாகவும் நாங்கள் இவ்வாறு உருவாக்கப் போகிறோம் அப்படின்ட்டு அங்கே தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஒரு மாவட்ட ரீதியான அரசு சார்பற்ற நிறுவனம் மாவட்ட மட்டத்தில் இருக்கும்போது பிற பிரதேச ரீதியாக எல்லாம் உருவாக்கி இப்போ நிதிகள் வருவது குறைந்து இருக்கின்ற பிரச்சனை சூழ்நிலைகளிலே இவர்கள் இது இதனூடாக என்னத்தை சாதிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி அங்கே எழுகின்றது. அந்த அடிப்படையில் அதை நோக்கி பார்க்கும்போது இந்த சிவில் அமைப்புகளின் குரல் வலையை நசுக்குகின்ற, அதாவது இந்த மக்கள் போராட்டங்கள் அதுகளில் அதிக அளவில் பங்கு பெறுகின்ற சிவில் அமைப்புகளை நசுக்கும் நோக்கம் இதன் பின்னாலே இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுக்கின்றது. அதை விட இன்னொரு முக்கியமான விடயம், இது இலங்கை பூராக 24 மாவட்டத்திலுமே உருவாக்கப்பட போவதாக கூறித்தான் யாழ் மாவட்டத்தில் அமைத்ததாக கூறினார்கள். ஆனால் இன்று வரையும் வடக்கு கிழக்கு தவிர்ந்த வேறு பிரதேசங்களிலே இதற்கான இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான இந்த ஆதாரம் இல்லை. அதுவும் குறிப்பாக நாங்கள் கண்டியிலே உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் இதை ஒரு காலமும் உருவாக்கவும் மாட்டோம், இது அரசியல் தேவைக்காக உருவாக்கப்படுகின்றது, சில பேரின் அரசியல் இருப்புக்காக உருவாக்கப்படுகிறது என்று அவர்கள் கூறினார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க இப்போ அண்மையிலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே மட்டக்களப்பு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மிகவும் வலுவான ஒரு அமைப்பு, கிட்டத்தட்ட வடக்கிலே யாழ்ப்பாண அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எவ்வாறு இருந்ததோ அதே அளவுக்கு நிகரான ஒரு வலுவான அமைப்பாக கிழக்கிலே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருந்தது. மூவின மொழி பேசும் அமைப்புகளும் அதிலே பங்கு பெற்றிருந்தன. தற்போது அண்மைய வாரங்களிலே அங்கேயும் இந்த அமைப்பை புதிதாக உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த அமைப்பின் உருவாக்கம் சில குழப்பங்களை தோற்றுவிட்டிருக்கின்றது. அவை நாங்கள் இனி இது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை சம்மேளனமாக பதிவு செய்வதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மை விளைந்துள்ளதா அல்லது விளையுமா என்று நாங்கள் தேடி பார்த்தால், இந்த சம்மேளனம் யாழ் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அது இன்னொரு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணையத்துக்கு மேலதிகமாக இன்னொரு அமைப்பாகவே இருக்கிறது, இன்னொரு புதிய அமைப்பாகவே இருக்கிறதே ஒழிய வேறு ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வந்ததாகவோ அல்லது புதிய மாற்றங்களை உருவாக்கினதாகவோ தெரியவில்லை. நான் நினைக்கின்றேன் சில வேளையில் அமைச்சர் மனோ கணேசனுக்கு கீழே இந்த அமைச்சை கொடுத்ததனூடாக வடக்கு கிழக்கிலேயே பாரிய அபிவிருத்தி அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடு அதிகரிக்குமா என்ற எண்ணப்பாடோடு கொடுத்திருந்தாலும் கூட அதுக்குரிய எந்த ஒரு சூழ்நிலையும் இதுவரையும் ஏற்பட்டதாக இல்லை. இதுவரையும் வடக்கில் இருக்கிற எந்த ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்துக்கான புதிய திட்டங்களை இந்த அமைச்சுக்கின் ஊடாகவோ அல்லது இந்த ஆரம்பத்தில் கதைத்தார்கள் இந்த புதிய ஆட்சி வந்தவுடனே நாங்கள் ஒரு உதவி வழங்கும் மாநாடை நடத்தி அந்த மாநாடினூடாக ஃபண்டு ரேஸ் பண்ணி நாங்கள் வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்று நாங்கள் நினைத்தோம். அதுவாவது இந்த அமைச்சுக்களாக நடக்கும் என்று நடக்கவில்லை. நான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி இந்த அமைப்பை உருவாக்குவதன் ஊடாக வெளிநாட்டு வாழ் தமிழர்களின், அதாவது புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எங்கள் மக்களது நிதியை இங்கே இழுத்து வருவதற்காக உருவாக்கப்பட்டதா என்று ஆராய்ந்தால் அதுவும் அப்படி ஏற்பட்டதாக தெரியவில்லை. அவ்வாறு கொண்டு வரக்கூடிய பொறிமுறைகளை எதுவும் உருவாக்கினதாக இங்கு தெரியவில்லை. அதுக்குரிய தயார்படுத்தல்களும் எதுவும் இல்லை. அதே நேரம் இந்த வெளிநாட்டிலே இருந்து இங்கு கொண்டு வரப்படுகின்ற அல்லது வரவழைக்க வேண்டிய நிதி தொடர்பாக உண்மையில் நாங்கள்லாம் வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு அமைப்பை அல்லது பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையை நாங்கள் எப்போ இருந்து வலியுறுத்தி கொண்டு வரோம். அந்த வடக்கு கிழக்கு சார்ந்த சமூகம் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு புலம்பெயர் தமிழரும் நாங்களும் பேசி ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பு கூடாகத்தான் நமது நிதிகளை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டுமே ஒழிய, உண்மையிலே இதை எந்த இடத்துலேருந்து நாங்கள் யோசிச்சுருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலமைச்சர் நிதியம் உருவாக்கப்பட முடியாமல் போன தருணத்தில் இருந்தே நாங்கள் இதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதுக்கு எங்கள் அரசியல்வாதிகள் கட்டாயம் உழைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தவறை நாங்கள் விட்டுவிட்டோம். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த நான் நினைக்கிறேன் இந்த கட்டமைப்பை உருவாக்குவதனூடாக அவர்கள் சிவில் அமைப்பு அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு சிவில் அமைப்புகளையும் ஒன்றாக கூட்டி அமைத்து புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருந்து நிதியை பெறுவதற்கான முயற்சியை தான் இவர்கள் செய்கிறார்களாக இருந்தால் அதுக்குரிய ஆரம்ப
அடிமட்ட வேலைகளை இங்கே செய்திருக்க வேண்டும். அது இதுவரையும் செய்யப்படவில்லை. அதுக்குரியான எந்த பொது வெளியான கலந்துரையாடல், அதாவது பரந்துபட்ட கலந்துரையாடல் எதுவுமே நடைபெறவில்லை. ஆகவே இது ஒரு அரசியல் பின்புலத்துக்காக அல்ல, அரசியல் இருப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு ஒரு விஷயமாகவே நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே அரசு சார்பற்ற நிறுவனங்களை கண்காணிப்பதற்கும் அல்லது அவற்றை வழிபடுத்துவதற்கும் அல்லது அவற்றை பதிவு செய்வதற்குமாக இதுவரை காலமும் இலங்கையிலே வர்த்தமானி அறிவித்தல் ஊடாகத்தான், அதாவது இப்போ அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ட இயங்கிய சமூக சேவைகள் அமைச்சை பாதுகாப்பு அமைச்சுகளை கொண்டு செல்லிக்க கூட அவர்கள் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாகத்தான் செய்தார்கள். ஆனால் இப்போது இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் யாருக்குள்ளே இருக்கிறது என்றதில் தெளிவின்மை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், இது தொடர்பாக யார் இதை கையாளுகிறார்கள் என்ற, அதாவது இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ட செயலகம் வந்து எந்த அமைச்சுக்கில் என்னென்ன செயற்பாடுகளை செய்கிறன்றது தொடர்பான தெளிவான வர்த்தமானி அறிவித்தல் இதுவரையும் கிடைக்கவில்லை. உண்மையிலே புலம்பெயர் அமைப்புகளோ அல்லது தனிநபர்களோ இந்த உதவிகளை செய்ய இது தொடர்பாக ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது இன்னொரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு கூடாக உண்மையான பாதிக்கப்பட்ட அல்லது நேர்மையான நோக்கம் கொண்ட செயற்பாடுகளை செய்வதற்குன்ன வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். தற்போதைய நிலைமையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்கிறதுக்கு இரண்டு முறைகள் இருக்கின்றது. அதில் ஒரு முறை நீங்கள் வேலை செய்ய யோசிக்கும் பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலகத்தின் கீழ் சமூக சேவைகள் அமைச்சு கீழே அந்த பிரதேச செயலகத்திலேயே விண்ணப்ப படிவத்தை பெற்று நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதன் ஊடாக ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பதிவு செய்யப்படுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து நிதிகளை பெற முடியாது என்ற ஒரு வரையறை இருக்கு, அதாவது தொண்டு நிறுவனமாக இயங்க முடியும் என்பது தான் அந்த அவர்கள் சொல்லுகிற வரையறை. ஆனால் பதிவுக்குரிய சகல பத்திரங்களையும் நீங்கள் வழமை போலவே சமர்ப்பித்து நீங்கள் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இதை பதிவு செய்து கொள்ள முடியும். இதை விட இந்த பிரதேச செயலாளருக்கு கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அந்த பிரதேசத்தின் கீழ் மட்டுமே, உதாரணத்தாக ஒரு டிஎஸ் டிவிஷனுக்குள்ளே நீங்கள் பதிவு செய்தீங்கள் என்று சொன்னால் அந்த டிஎஸ் டிவிஷனுக்குள்ளே மட்டுமே நீங்கள் வேலை செய்ய முடியும். இன்னொரு டிஎஸ் டிவிஷனுக்குள்ளே போய் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கள்னு சொன்னால் இதே போன்று நீங்கள் அந்த டிஎஸ் டிவிஷனுக்கும் ரெண்டாவது டிஎஸ் ஆஃபீஸுக்கு கீழையும் நீங்கள் பதிய வேண்டி வரும். அப்படி ரெண்டாவது பிரதேச செயலாளர் பிரிவின்கள் நீங்கள் வேலை செய்ய முயற்சி செய்கிறீர்கள் அல்லது வேலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதன் பின்னர் மாவட்ட மட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும். கடந்த காலத்திலே மாவட்ட மட்டத்திலே பதிவு செய்கின்ற நிலைமை இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த ஒரு 6-7 வருடங்களாக அந்த மாவட்ட மட்டத்திலே பதிவு செய்யும் நடைமுறையானது நான் நினைக்கிறேன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு இருந்தது. உண்மையில் மாவட்ட மட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஒன்று மாவட்ட மட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பின்னர் அடுத்த இன்னொரு மாவட்டத்தில் வேலை செய்ய போகும்போது அந்த ரெண்டு மாவட்ட செயலாளர்களின் இவர் இங்கு வேலை செய்கிறார்கள் என்ற கடிதத்தை பெற்று சமூக சேவைகளை அமைச்சு கொழும்பில் இருக்குது, அதுக்குள்ளே தான் என்ஜிஓக்களை பதிவு செய்கிற, அதாவது தேசிய நிறுவனமாக இயங்கக்கூடிய என்ஜிஓக்களை பதிவு செய்வதற்கான நிறுவனம் அங்கே இருக்குது. நீங்கள் ஒன்றே அங்கே பதிவு செய்ய வேண்டும். இது ஒரு வளமையான இலங்கையின் ஆரம்ப காலங்களில் இருந்து வரக்கூடிய நடைமுறை. ஆனால் இப்போ தற்காலத்தில் ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த கும்பனி சட்டங்கள் வந்த பிறகு ஒரு சில நிறுவனங்கள் இதை அரசு சார்பற்ற நிறுவனமாக வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டு முன்னர் முதலே பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக பதிவு செய்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வேலை செய்து ஒரு வருடமோ ஒன்றரை வருடம் கழிந்த பின்னர் அவர்கள் அதன் பின்னர் போய் மீண்டும் சமூக சேவைகள் அமைச்சில் பதிய முடியும். இதுதான் தற்போது காணப்படுகின்ற பதிவு முறைகளில் உள்ள விவிடியம். சமூக சேவைகள் அமைச்சு கடந்த போர்க்காலங்களிலே வந்து பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட என்ஜிஓ செக்ரட்டரியேட் என்று சொல்லப்படுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களை கண்காணித்தலும் பதிவு செய்வதற்குமான அமைப்பானது
பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வந்த பின்னர் இந்த பதிவு செய்தலில் பெரும் சங்கடங்களை எதிர்நோக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்வதற்கு அப்பால் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி செயலணி என்ற ஒன்றை உருவாக்கி அந்த ஜனாதிபதி செயலணியில் அனுமதி பெற்ற திட்டங்களை மட்டுமே வடக்கில், குறிப்பாக வடக்கில், மற்ற மாகாணங்களில் இல்லையது, வடக்கில் மட்டும் செயற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வாறு திட்டங்களை கொண்டு போய் நாங்கள் ஜனாதிபதி செயலணியில் பதிவு செய்வதற்காக கொண்டு போகும்போது அவர்கள் திரும்ப கேட்டார்கள், நீங்கள் தேசிய அரசு சார்பற்ற நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறீர்களா அல்லது அந்த என்ஜிஓ செக்ரட்டரியட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறீர்களா என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்போ கன நிறுவனங்கள் பதிவதற்காக முண்டியடித்த போது ஆனால் பதிவு செய்வதிலே பல இடர்பாடுகளை அவர்கள் எதிர்நோக்கிய தேவை ஏற்பட்டது. ஆனால் இந்த பல திட்டங்கள் இவ்வாறு நான் நினைக்கிறேன் 2006, 2007, 2008களில் வடக்கு நோக்கி வந்த பல திட்டங்கள் இந்த இரு பதிவுகள் சம்பந்தமான முரண்பாடுகளாலும் ஜனாதிபதி செயலணியால் விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக சில திட்டங்களை உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது ஒன்று. இரண்டாவது வந்து பல வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அந்த திட்டங்களை மீள பெற்றுக்கொண்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்கிற செயலகம் வந்து ஆரம்பங்களில், அதாவது இந்த அமைச்சரவை பொறுப்பேற்றவுடன் அது பிரதமர் அலுவலகத்தின் கீழே வந்துள்ளதாக பொதுவாக அறிவிக்கப்பட்டது. அந்த என்ஜிஓ செக்ரட்டரியட் என்பது பிரதமர் அலுவலகத்தின் கீழே செயற்படும் என்றும், இனி இந்த அதாவது ஜனாதிபதி செயலணி என்றது இல்லை என்றும், நீங்கள் ஏதாவது திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொன்னால் நீங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயலகத்துடனும் பிரதமர் அலுவலகத்துடனும் சேர்ந்து அல்லது அந்த திட்டங்களை அங்கே சமர்ப்பித்து அனுமதி பெற்று அது சாதாரண நடைமுறை, அல்லது உங்கள் பிரதேசத்து ஜிஎம்ஆரோடு சேர்ந்து நீங்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றலாம் அல்லது செயற்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு நினைக்கிற ஒரு 3 மாதங்கள் கழித்து பின்னர் நாங்கள் கேள்வியிட்டோம், இந்த சமூக சேவைகள் அமைச்சுக்கு கீழே இருந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை கண்காணிக்கும் அந்த செயலகம் வந்து மனோகணேசனின் அமைச்சுக்கு கீழே வந்துள்ளதாக நாங்கள் கேள்வியிட்டோம். ஆனால் அந்த நிலைமையில் இது தொடர்பான உத்தியோகபூர்வமாக இந்த ஒரு கடிதமும் வந்ததாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. ஆனால் நடைமுறை வாயிலாக இவருடன் தான் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பின்னர் ஆனால் பாரியளவிலே முன்னர் இருந்ததுக்கும் பிறகும் பாரிய மாற்றம் ஏற்பட்டதாக நான் அறியவில்லை. ஏனென்று சொன்னால் நிறுவனங்கள் நிதி வழங்கக்கூடிய அமைப்புகள் நாட்டை விட்டு வெளியேறியதோ அல்லது தமது செயற்திட்டங்களை குறைத்து கொண்டதாலோ அல்லது பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பதிவுகள் தொடர்பாக பிரச்சனைப்பட்டதால் என்னவோ தெரியல, எங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் பல வராமல் விட்டுட்டது. அதாவது முதல் நிறைய வீட்டு திட்டங்கள் அல்லது வாழ்வாதார திட்டங்கள் நடந்தது, இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா சரியான குறைவு. முந்தி நிறைய கொடிகட்டிய வாகனங்கள் நிறைய ஓடித்திருந்தது, இப்போ அதையெல்லாம் நீங்கள் காண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பல நிறுவனங்கள் திட்டங்கள் கிடைக்காமையினால் அல்லது திட்டங்களை செயற்படுத்துவதற்குரிய ஏது நிலை இல்லாததுனால அவை தங்களை ஆள்குறைப்பு செய்ததாலையும், இதன் சில நிறுவனங்கள் தங்கள் மூடிக்கொண்டதால், உள்ளூர் நிறுவனங்கள் நிறுவனங்களை மூடிக்கொண்டதாலும் இப்போ அந்த முன்னர் கட்டுப்பாட்டால் இந்த திட்டங்கள் செயற்படுத்த முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது நிதி வழங்குநர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த செயற்திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது.